நீ பாவக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம், வாங்க எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி நல்லா பாவக்காய் கட் பண்ணி அதில் ஊற வச்சிடணும். ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சா அந்த கசப்பு எல்லாமே போயிடும், நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளி சேர்ந்ததுனால. இது மட்டும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தாளிக்கிறது தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு தான் சேர்க்க போகிறோம். நீ தக்காளி அரைச்சி தான் சேர்க்க போகிறோம், வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். தாளிக்க நல்லெண்ணெய் தான் நீங்கள் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு, பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிச்சு, நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இதான் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. இப்போ நம்ம புளியில் பாவக்காய் ஊற வச்சிருக்கோம்னா அதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டு முடிக்கலாம். போய் தேங்காய் அரைச்சி திறந்து பார்க்கலாம். இப்போ அரைச்சிட்டு இருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயும் இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். சூப்பரான பாவக்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி புளி இல்லை பாவக்காய் ஊற வச்சு செஞ்சுன்னா கசப்பே தெரியாது, ஃபுல்லாக சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பை.